ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, பால் கேசரி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் இப்போ வந்து ஒரு கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். இதே மாதிரி இதே கப்பில் வந்து 1.5 கப் வந்து சுகரையும் எடுத்து, அது கூட 3 ஏலக்காவும் சேர்த்து, ரெண்டுமே சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து கேஷ்யூநட்ஸும் கொஞ்சம் வந்து ரேசின்ஸும் எடுத்திருக்கேன். நான் வந்து பிளாக் ரேசின்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து ப்ரௌன் கலர் ரேசின்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்டே வந்து நெய்யை ஊற்றிக்கிறேன். நெய் வந்து நல்லா சூடானதுமே நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். இது வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த திராட்சையும் போட்டுக்கலாம். நான் வந்து கருப்பு திராட்சை தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இன்னொரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதே நெய்யில் வந்து எடுத்து வச்சிருந்த ரவையும் போட்டுக்கலாம். நான் வந்து கரெக்டாக 1 கப் வந்து ரவை எடுத்திருந்தேன். இது வந்து ரோஸ்டட் ரவை தான், அதனால் வந்து லைட்டாக வந்து அந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணால் போதும். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணால் போதும். பாருங்கள், இதேமாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். போதும், இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு வந்து நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அதே பேனில் வந்து ஒரு 4 கப் வந்து பால் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் ரவைக்கு வந்து 1.5 கப் சுகரும் 4 கப் வந்து பாலும் எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நெய்யும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது. இப்போ வந்து பால் வந்து நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து லம்ப்ஸ் இல்லாமல் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா வந்து சீக்கிரமாக வந்து கட்டி ஆயிரும், லம்ப்ஸும் வந்து வரும். அதனால் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாக வந்து ரவை வேகும், நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட் பண்ணிடலாம். இதுமாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கட்டி ஆகிட்டு இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்கானோடனே ரவையும் வந்து நல்லா வெந்த உடனே நம்ம இது கூட சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் ரவை எடுத்திருந்தேன், இதுக்கு 1.5 கப் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப இனிப்பு தேவைப்படலைன்னா 1 கப் சுகரே போதும். அதே மாதிரி நான் வந்து ஏலக்காய் பொடி என்கிட்ட இல்லை, அதனால தான் வந்து நான் சுகரையும் ஏலக்காயையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருந்தேன். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் சுகர் வந்து பொடி பண்ணுற அவசியம் இல்லை. இந்த டைமில் வந்து நீங்கள் டைரெக்டாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதேமாதிரி நம்ம சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது மறுபடியும் வந்து இந்த இது கொஞ்சம் வந்து தின் ஆகும், லூஸ் ஆகும். அதனால் அது திக்காகிற வரைக்குமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சீக்கிரமாக வந்து திக்காயிரும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்படி பாருங்கள், இப்போ நம்ம இதில் வந்து நல்லா திக்காயிட்டு இதில் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த ஸ்வீட் எல்லாமே பேலன்ஸ் ஆகிறதுக்காக நான் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த திராட்சையும் முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம். இது கூடவே வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய்யே ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பேனில் ஒட்டாமல் வர வரைக்குமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பால் கேசரிக்கு வந்து ரொம்ப நெய் தேவைப்படாது. உங்களுக்கு வேணும்னா வந்து நிறைய நெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் நெய் போட்டாலே போதும். நம்ம கேசரி மாதிரி நிறைய நெய் போடணும்னு அவசியம் இல்லை. அதேமாதிரி டேஸ்ட்டுமே வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு வந்து நெய் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது பிடிக்காது. அவங்க வந்து இதேமாதிரி பால் கேசரி பண்ணும்போது டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒட்டாமல் வந்துட்டு இப்போ நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான பால் கேசரி வந்து ரெடி ஆகிட்டு. எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவுமே ரவை போடும்போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ அது ஈஸியாக வந்து குக் ஆயிரும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 10 to 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.